ஹை ஐ ஆம் சோஸ்டிக் ஃப்ரம் எஸ்ஆர்டி ஸ்டடிசர்கல் குரூப் முப்பத்தி ஒன்றாவது வீடியோ ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள் ஸோ இந்தியாவில் நகர்ப்புற மாற்றங்கள் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடந்தது அதில் ஒரு சிலதும் ப்ளஸ் தமிழ்நாடு சம்பந்தமாவதும் நம்ம பார்க்க போகிறோம் பண்டைய கால நகரங்கள் ஹரப்பா மகாஞ்சாதரோ வாரணாசி அலகாபாத் மற்றும் மதுரை ஆகியவை புகழ்பெற்ற பண்டைய கால நகரங்கள் ஆகும் ஸோ பண்டைய கால நகரங்கள் நமக்கு தெரியும் ஹரப்பா மகஞ்சாதரோ வாரணாசி அலகாபாத் மதுரை எல்லாமே புகழ்பெற்ற பண்டைய கால நகரங்கள் இடைக்கால நகரங்கள் பார்த்தீங்கன்னா கோட்டை நகரமாகவோ அல்லது துறைமுக நகரமாகவோ இருந்தது அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா டெல்லி ஹைதராபாத் ஜெய்ப்பூர் லக்னோ ஆக்ரா நாக்பூர் ஸோ டெல்லி ஹைதராபாத் ஜெய்ப்பூர் லக்னோ ஆக்ரா நாக்பூர் இதெல்லாமே வந்து இடைக்காலத்தில் நகரங்களாக வளர்ச்சி அடைந்தது நவீன கால நகரங்கள் ஐரோப்பியர்களின் வருகை நகரங்களின் வளர்ச்சியில் புதிய மாற்றங்களை கொண்டு வந்தது அவர்கள் முதலில் சூரத் தாமன் கோவா மற்றும் பாண்டிச்சேரி போன்ற சில கடலோர நகரங்களை உருவாக்கினர் பெரும்பாலும் ஐரோப்பியர்கள் பார்த்தீங்கன்னாக்க கடலோர நகரங்களை நிறுவினாங்க உருவாக்கினாங்க இந்தியாவில் தங்களை நன்கு நிலை நிறுத்தி கொண்ட பிரிட்டிஷார் மும்பை சென்னை கொல்கத்தா ஆகிய மூன்று நகரங்களை நிர்வாக தலைநகராகவும் வணிக மையங்களாகவும் வளர்த்தனர் ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டிஷார் வந்து மும்பை சென்னை கொல்கத்தா இது மூன்று நகரங்களையும் நிர்வாக தலைநகராகவும் வணிக மையமாகவும் வளர்த்தாங்க பம்பாய் போன்ற இடங்களில் பிரிட்டிஷ் புதிய வர்த்தக மையங்களை உருவாக்கியது ஸோ மதராஸ் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்பது பம்பாய் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒன்று மற்றும் கல்கத்தா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு போன்ற நகரங்களை உருவாக்கி பிரிட்டிஷார் வலுப்படுத்தினர் நகரங்கள் உருவான வருஷம் வரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க மதராஸ் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்பது இது நமக்கு முக்கியம் மதராஸ் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்பது பம்பாய் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒன்று கல்கத்தா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு இவை அனைத்தும் முன்னர் மீன்பிடித்தல் மற்றும் நெசவு தொழில் செய்யும் கிராமங்களாகும் ஸோ கிராமமாக இருந்தது நகரங்களாக மாறிடுச்சு பிரிட்டிஷார் ஆட்சி காலத்தில் துறைமுக நகரங்கள் சென்னையில் புனித ஜார்ஜ் கோட்டையும் கல்கத்தாவில் புனித வில்லியம் கோட்டையும் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஸோ துறைமுக நகரங்களுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கல்கத்தாவில் புனித வில்லியம் கோட்டை இதெல்லாம் வந்து நகரங்களாக வளர்ந்துச்சு புனித ஜார்ஜ் கோட்டை அமைந்துள்ள இடம் சென்னை புனித வில்லியம் கோட்டை அமைந்துள்ள இடம் கல்கத்தா ரொம்ப முக்கியமான கொஷின் இது ராணுவ குடியிருப்பு நகரங்கள் என்னென்னு நினைச்சு பாருங்க ராணுவ குடியிருப்புகள் முற்றிலும் புதிய நகர்ப்புற மையங்களாக இருந்தன ராணுவ வீரர்கள் இந்த பகுதிகளில் வசிக்கத் தொடங்கினர் மேலும் இப்பகுதியில் படிப்படியாக நகரங்களாக வளர்ந்தன சோ ராணுவ குடியிருப்பு நகரங்களுக்கு எடுத்துக்காட்டு கான்பூர் லாகூர் மலைவாழ் இடங்கள் ஸ்ரீநகர் ஒரு முகலாய பொழுதுபோக்கு மையமாகவும் கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் ஆகியவை இந்து சமய மையங்களாகவும் விளங்கின மலைவாழ் இடங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் வந்து முகலாயர்களுடைய பொழுதுபோக்கு மையமாகவும் கேதார்நாத் பத்ரிநாத் இது வந்து இந்துக்களுடைய சமய மையமாகவும் இருந்தது தலைநகரங்களை குளிர்ந்த பகுதிகளில் கல்கத்தாவுக்கு மாற்றாக டார்ஜிலிங்கிலும் டெல்லிக்கு மாற்றாக டேராடூனிலும் ஏற்படுத்தினர் ஸோ பிரிட்டிஷார் வந்து கல்கத்தாவில் தலைநகராக இருக்கும்போது அதுக்கு மாற்றாக ஒரு குளிர்ந்த பிரதேசம் டார்ஜிலிங்கை உருவாக்குனாங்க அதே மாதிரி டெல்லிக்கு கல்கத்தாவில் இருந்து தலைநகரை டெல்லிக்கு மாற்றும் போது டெல்லிக்கு மாற்றாக ஒரு குளிர்ந்த பிரதேசம் வேணும் அப்படின்றதுக்காக டேராடோன்லையும் ஏற்படுத்தினாங்க ஸோ கல்கத்தாவுக்கு மாற்றாக டார்ஜிலிங் டெல்லிக்கு மாற்றாக டேராடோன் மனமார் பண்ணிக்கோங்க கல்கத்தாவுக்கு மாற்றாக டார்ஜிலிங் டெல்லிக்கு மாற்றாக டேராடோன் மலைவாழ் இடங்கள் வடா மற்றும் தென்னிந்தியாவில் வளர்ச்சி பெற்றன எடுத்துக்காட்டு சிம்லா நைனிட்டால் டார்ஜிலிங் உதகமண்டலம் கொடைக்கானல் ஸோ இதெல்லாம் வந்து சிம்லா நைனிட்டால் டார்ஜிலிங் உதகமண்டலம் கொடைக்கானல் இதெல்லாம் வந்து மலைவாழ் இடங்களாக பிரிட்டிஷார் ஆட்சி காலத்தில் வளர்ச்சி அடைஞ்சது கூர்கர்களுடன் நடைபெற்ற போரின் போது சிம்லா நிறுவப்பட்டது டார்ஜிலிங் பகுதியானது சிக்கிம் ஆட்சியாளர்களிடமிருந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்தில் கைப்பற்றப்பட்டது ஸோ கூர்கர்களுடன் நடந்த அந்த போரில் சிம்லா பிரிட்டிஷாருக்கு கிடச்சி அதே மாதிரி டார்ஜிலிங் பகுதி வந்து சிக்கிம் ஆட்சியாளர்களிடமிருந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சில் கைப்பற்றப்பட்டது ரயில்வே நகரங்கள் ஆங்கிலேயர்களால் ரயில்வே ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு ரயில்வே நகரங்களும் ஒரு வகை நகர்ப்புற குடியேற்றங்களாக ஏற்படுத்தப்பட்டன எடுத்துக்காட்டு சென்னை மும்பை கல்கத்தா ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணில் இந்தியாவில் ரயில்வே அறிமுகப்படுத்தினாங்க வச்சுக்கோங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ரயில்வே அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகள் தோற்றுவிக்கப்படுதல் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் உள்ளாட்சி மன்றத்தின் வளர்ச்சியினை மூன்று வெவ்வேறு நிலைகளில் அறியலாம் ஸோ மூணு புரிவாக புரிகிறாங்க நிர்வாகத்தின் வளர்ச்சியை முதல் கட்டம் இந்தியாவில் நகராட்சி அரசாங்கம் ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி எட்டில் சென்னையில் ஒரு மேயர் பதவியுடன் உருவானது ஸோ நகராட்சி முதல் நகராட்சி இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா சென்னை தான் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டில் உருவானது கிழக்கு இந்திய கம்பெனியின் இயக்குநர்களில் ஒருவரான சர் ஜோசியா சைல்டு மாநகராட்சி உருவானதற்கு காரணமாக இருந்தார் ஸோ இந்தியாவிலே மாநகராட்சி முதல் மாநகராட்சி சென்னை தான் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு சர் ஜோசியா சைல்டு அப்படின்றவர் தான் அது உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தார் ஸோ சர் ஜோசியா சைல்டுவாங்க மூன்று மாகாண நகரங்களில் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டின் பட்டயச் சட்டம் நகராட்சி நிர்வாகத்தை நிறுவியது ஸோ நகராட்சி நிர்வாகம் உருவாவதற்கு காரணமாக இருந்த பட்டயச் சட்டம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்று இரண்டாம் கட்டம் உள்ளாட்சி அரசாங்கம் தொடர்பான ரிப்பன் பிரபுவின் தீர்மானம் உள்ளாட்சி அரசாங்கத்தின் வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக விளங்கியது எனவே ரிப்பன் பிரபு இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுவது பொருத்தமானதாகும் அவரது தீர்மானம் உள்ளாட்சி அரசாங்கத்தின் மகா சாசனம் எனவும் கருதப்படுகிறது ஸோ உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ரிப்பன் பிரபு இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் ரிப்பன் பிரபு அவருடைய தீர்மானம் தான் வந்து உள்ளாட்சி அரசாங்கத்தினுடைய மகாசாசனம் அப்படின்னு சொல்லி கருதப்படுறோம் யாருடைய தீர்மானம் உள்ளாட்சி அரசாங்கத்தின் மகாசாசனம் என அழைக்கப்படுது அப்படின்னா ரிப்பன் பிரபு ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என அழைக்கப்படுகிறார் மூன்றாம் கட்டம் மாகாணங்களில் இரட்டை ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் அறிமுகப்படுத்தியது ஸோ மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இந்திய அரசு சட்டம் மாகாண சுயாட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் அறிமுகப்படுத்தியது மாகாணங்களுக்கு சுயாட்சி முறையை அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம் எதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் ஸோ ரெண்டு சட்டம் பார்த்துருக்குறோம் ஒன்று வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்திச்சு அதே மாதிரி மாகாணங்களில் சுயாட்சியை அறிமுகப்படுத்தினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டம் மாகாண நகரங்களின் நிர்வாகம் மதராஸின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி சோ மதராஸ் தோற்றம் வளர்ச்சி அது பார்க்க போறோம் மதராஸ் நகரத்தின் தொடக்கம் இந்தியாவில் பிரிட்டிஷ் வணிக நிறுவனத்திற்கு முன்பிருந்தே உள்ளது ஆங்கிலேயர்கள் சில முயற்சிகளுக்கு பிறகு பட்டணத்தில் ஒரு தொழிற்சாலையை கட்டும் உரிமையை பெற்றனர் ஸோ மசூலி பட்டணத்திலாம் முதல்ல ஆங்கிலேயர்கள் தொழிற்சாலையை கட்டுறதுக்கு உரிமை வாங்கியிருக்கிறாங்க இது பருவக்காற்று பாதிப்பிலிருந்து நன்கு பாதுகாக்கப்பட்டது அதனால் பின்னர் மசூலிப்பட்டினம் பஞ்சத்தின் பிடியில் சிக்கியது ஸோ மசூலிப்பட்டினம் பஞ்சத்தின் பிடியில் சிக்கிச்சு அதனால் ஆங்கிலேயர்கள் வேற ஒரு இடத்தை தேட வேண்டியதாக போச்சு பின்னர் ஆங்கில வணிகர்கள் புதிய தளத்தை தேடினர் பட்டின கழக உறுப்பினர் மற்றும் ஆர்மகான் தொழிற்சாலையின் தலைவரான பிரான்சிஸ் டே ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு புதிய குடியேற்றத்திற்கான தளத்தை தேர்ந்தெடுக்கும் நோக்கில் ஒரு ஆய்வு பயணத்தை மேற்கொண்டார் ஸோ மசூலி பட்டின கழக உறுப்பினர் மற்றும் ஆர்மகான் தொழிற்சாலையினுடைய தலைவர் பிரான்சிஸ் டே அப்படின்றவர் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழுல ஒரு புதிய குடியேற்றத்துக்கான ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஒரு ஆய்வு மேற்கொண்டார் இறுதியில் மதராசா பட்டினத்தை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது பிரான்சிஸ் டே அந்த இடத்தை ஆய்வு செய்து அது தொழிற்சாலை அமைப்பிற்கு ஏற்ற இடம் என்பதை கண்டறிந்தார் சந்திரகிரி திருப்பதிக்கு மேற்கே பன்னெண்டு கிலோமீட்டர் அரசரின் பிரதிநிதியான தமர்லா வெங்கடபதி அவர்களால் அதிகாரபூர்வமான மானியமாக நிலம் வழங்கப்பட்டது ஸோ சந்திரகிரி மலை அது எங்கே இருக்குது அப்படின்னா திருப்பதிக்கு மேற்கே பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது சந்திரகிரி மலை அந்த அரசரனுடைய பிரதிநிதி தமர்லா வெங்கடபதி அவர் தான் வந்து அதிகாரப்பூர்வ மானியமாக ஒரு நிலம் கொடுத்துருக்கிறாரு கோவம் நதிக்கும் எலும்பூருக்கும் இடையில் ஒரு சிறு பகுதி நிலத்தை தமர்லா பிரிட்டிஷாருக்கு வழங்கினார் ஸோ கோவம் நதிக்கும் எலும்பூருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த சிறு பகுதி நிலத்தை தமர்லா அப்படின்ற ஒரு பிரிட்டிஷாருக்கு நிலமா கொடுத்துருக்கிறார் மானியமாக கொடுத்துருக்கிறார் நிலத்தை ஒப்பந்த பத்திரம் பிரான்சிஸ் டே அவர்களால் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் கையெழுத்திடப்பட்ட போது அவருடன் மொழிபெயர்ப்பாளரான பெரி திம்மப்பா மற்றும் உயர் அலுவலர் ஆண்ட்ரு கோகன் அதாவது மசூலிப்பட்டினம் தொழிற்சாலையினுடைய தலைவர் உடன் இருந்தனர் பிரான்சிஸ் டே மற்றும் மற்றும் அவருடன் மொழிபெயர்ப்பாளரான பெரி திம்மப்பா மற்றும் உயர் அலுவலர் ஆண்ட்ரூ கோகன் யார் அப்படின்னா இவர் மசூலிப்பட்டினம் தொழிற்சாலையினுடைய தலைவர் ஆண்ட்ரூ கோகன் இவங்களாம் இருந்திருக்கிறாங்க வருஷம் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்பது ஒப்பந்த பத்திரம் கையெழுத்தான வருஷம் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்பது ஃப்ரான்சிஸ் டே மற்றும் ஆண்ட்ரூ கோகன் ஆகியோருக்கு வணிக தளத்துடன் கூடிய தொழிற்சாலை மதராசா ஒரு கோட்டையை அமைப்பதற்கும் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் அனுமதி வழங்கப்பட்டது ஸோ ஃப்ரான்சிஸ் டே மற்றும் ஆண்ட்ரூ கோகன் இவங்க ரெண்டு பேருக்கும் மதராசா பட்டணத்தில் ஒரு கோட்டையை கட்டிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் வருஷம் இக்கோட்டை குடியிருப்பு பின்னர் புனித ஜார்ஜ் கோட்டை குடியிருப்பு என பெயர் பெற்றது ஸோ இதுதான் வந்து பின்னாடி புனித ஜார்ஜ் கோட்டையாக மாறுச்சு இது வெள்ளை நகரம் எனவும் குறிப்பிடப்படுகிறது ஸோ இந்த இடத்த வந்து வெள்ளை நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க இதன் அருகாமையில் உள்ள கிராமங்களில் மக்கள் வசித்த பகுதி கருப்பு நகரம் எனவும் அழைக்கப்பட்டது ஸோ இந்த ந புனித ஜார்ஜ் கோட்டை அந்த குடியிருப்பு பகுதி வந்து வெள்ளை நகரம் அப்படின்னும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி அது எல்லாமே கருப்பு நகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ மதராஸ் வெள்ளை நகரம் மற்றும் கருப்பு நகரம் எனவும் சேர்த்து அழைக்கப்பட்டது தமர்லா வெங்கடபதி ஆங்கிலேயருக்கு மதராச பட்டினத்தை மானியமாக வழங்கினார் இவர் சந்திரகிரியின் அரசரான வெங்கடபதி ராயுலுவின் கட்டுப்பாட்டில் இருந்தார் ஸோ தமர்லா வெங்கடபதி அப்படின்றவர் தான் ஆங்கிலேயருக்கு மதராச பட்டினத்தை மானியமாக கொடுத்துருக்கிறாரு இவர் யாருன்னா சந்திரகிரி அரசரனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறவர் ஸோ வெங்கடபதியை தொடர்ந்து ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டில் ஸ்ரீரங்க ராயுலு பதவிக்கு வந்தார் ஸோ ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டில் ஸ்ரீரங்க ராயு அப்படின்றவர் பதவிக்கு வராரு இந்த வெங்கடபதிக்கு தொடர்ந்து வெங்கடபதி அவரது தந்தை சென்னப்ப நாயக்கர் பெயரால் ஆங்கிலேயர்களின் புதிய கோட்டை மற்றும் குடியேற்றங்கள் சென்னை பட்டணம் என்று அழைக்கப்பட வேண்டும் என விரும்பினார் ஸோ வெங்கடபதி அப்படின்றவர் அவருடைய தந்தை சென்னப்ப நாயக்கர் அவரோட பெயரால் ஆங்கிலேயர்களுடைய அந்த புதிய கோட்டை மற்றும் குடியேற்றம் பகுதிக்கு சென்னை பட்டினம் அப்படின்னு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறார் ஆனால் ஆங்கிலேயர் இரண்டு ஐக்கிய நகரங்களையும் மதராசா பட்டணம் என்று அழைக்க விரும்பினார்கள் ஸோ அவங்க வந்து மா மதராசா பட்டணம் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க அதை மதராஸ் மாகாணம் ஒரு நிர்வாக துணைப் பிரிவாகும் இது மெட்ராஸ் மாகாணம் என்று குறிப்பிடப்படுகிறது சென்னை மாகாணம் என்பது பிரிட்டிஷ் ஆட்சிக்காலத்தில் காலத்தில் இந்தியாவின் தெற்கு பகுதியில் பெரிய நிலப்பகுதிகளை உள்ளடக்கி தற்போதைய தமிழ்நாடு லட்சத்தீவு வடக்கு கேரளா ராயலசீமா கடலோர ஆந்திரா கர்நாடகா மாவட்டங்கள் மற்றும் தெற்கு ஒரிசாவின் பல்வேறு மாவட்டங்களை கொண்டிருந்தது ஸோ இவ்வளோவோ சேர்ந்ததாக வந்து சென்னை மாகாணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு லட்சத்தீவு வடக்கு கேரளா ராயலசீமா கடலோர ஆந்திரா கர்நாடக மாவட்டங்கள் மற்றும் தெற்கு ஒரிசாவின் பல்வேறு மாவட்டங்களை கொண்டிருந்தது கோட்டைக்குள் கடல் நுழைவாயில் வழியாக நுழைந்தால் முதலில் காணப்படும் கட்டடம் தமிழக அரசின் இருக்கையாகும் இந்த சுவாரஸ்யமான கட்டடம் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலு மற்றும் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு இடையில் கட்டப்பட்டதோடு இது இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட மிக பழமையான கட்டுமானங்களில் ஒன்று என கூறப்படுகிறது கல்கத்தாவில் உள்ள டல்லோசி அதுக்கும் மற்றும் மதராசில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை ஆகியவை மத்திய வணிகப் பகுதிக்கு அருகில் இருந்தன மேலும் பிரம்மாண்டமான கட்டிடங்களை கொண்டிருந்தன அவை பிரிட்டிஷ் வகையிலான ரோமானிய பாணிகளில் அமைந்திருந்தன ஸோ கல்கத்தாவில் உள்ள அந்த டல்லோசி அதுக்கும் மதராசில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்க பிரிட்டிஷார் வகையிலான ரோமானிய பாணியில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் அது ரொம்ப முக்கியம் பிரிட்டிஷ் வகையிலான ரோமானிய பாணிகளில் அமைந்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரத்திற்கு பிறகு மதராஸ் மாகாணமானது மதராஸ் மாநிலமாக மாறியது மற்றும் முந்தைய மாகாணத்தின் ஒரு பகுதியாக இருந்த பிற பகுதிகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் கீழ் ஆந்திரா கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலங்களாக அமைக்கப்பட்டன ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி ஆந்திரா கேரளா கர்நாடகா அப்படின்னு சொல்லி மாநிலம் பிரிக்கப்பட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என மறுபெயரிடப்பட்டது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜூலை பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மதராஸ் அதிகாரப்பூர்வமாக சென்னை என மறுபெயரிடப்பட்டது ஸோ ஜூலை பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மதராஸ் மெட்ராஸ் அப்படின்றது சென்னை அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிருக்கிறாங்க மதராஸ் சென்னை அப்படின்னு பேர் மாற்றப்பட்டது ஜூலை பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மதராஸ் மாநிலம் வந்து தமிழ்நாடுன்னு பேர் மாற்றுந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மதராஸ் மாநிலம் தமிழ்நாடுன்னு பேர் மாற்றிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஜூலை பதினேழு மதராஸ் வந்து சென்னையாக மாறி இருக்கு அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ பம்பாய் பம்பாய் ஏழு தீவுகளை கொண்டதாகும் கல்கத்தா ஆங்கில வணிகர்கள் சுதநூதி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஒரு குடியேற்றத்தை நிறுவினார் ஆங்கிலேய கிழக்கிந்திய நிறுவனம் கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையை நிறுவியது ஸோ வில்லியம் கோட்டை அமைந்துள்ள இடம் கல்கத்தா சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்க அரசியலை பெறுவது நம்ம லட்சியம் அதை அடைந்து நன்றி